அன்புள்ள சகோதரிகளே சகோதரர்களே சந்தன தாயினுடைய அன்பு பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் இங்கிருக்கிற குருக்கள் நாங்கள் இணைந்து திருவிழா வாழ்த்துக்களை மனமாற பகிர்ந்து கொள்கிறோம் தாயின் மடிதான் உலகம் அவள் தாளை பணிந்திடுவோ அவர் சேயின் வழிதான் மோட்சம் இயேசுவை தொழுதிடுவோம் தாயின் மடிதான் உலகம் அவள் தாளை பணிந்திடுவோ ஆம் என் அன்பு மக்களே தாயினுடைய மடி அதுதான் தாங்கும் மடி நம்மை 10 மாதம் தாங்கிய மடி எப்போதெல்லாம் நாம் சோகத்தோடும் சுமையோடும் அதிர்ச்சியோடும் நாம் தாயை தேடி வந்து அவர் மடியில் விழுகிறபோது அரவணைத்து அன்பு செய்யும் அன்புள்ளம் அதனால தான் அம்மாங்கிற வார்த்தை ஒரு திருவாசகமாக இருக்கிறது அம்மா என்னும் அந்த திருவாசகம் அதுதானே நான் பாடும் முதல் வாசகம் அம்மா என்னும் அந்த உயிர் மந்திரம் அதுதானே உயிர் காக்கும் ஒரு மந்திரம் அம்மா என்னும் அந்த திருவாசகம் அதுதானே நான் பாடும் முதல் வாசகம் எல்லா குழந்தைகளின் நாவிலிருந்தும் ஆரம்பத்தில் வெளிவருகிற வார்த்தை அம்மா ஏன் உயிரினங்கள் கூட அம்மா என்றுதான் கத்துகிறது அதில் கன்று அம்மா என்கிறது தாய்ப்பசுவை நோக்கி கூக்குற அதைப்போல பிள்ளைகள் நாம் அனைவரும் இங்கு வந்திருந்து சந்தனத்தாயே அம்மா என்று சொல்லுகிற போது அவள் நம்மோடு இருக்கிறாள் நம்மை அரவணைக்க நமக்கு அன்பு காட்ட நாம் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டுமோ அதுக்கெல்லாம் வழியமைத்து தர அந்த தாய் இருக்கிறாள் அன்பர்களே இந்த சந்தனத்தாய் இவ்வளவு உயர்வை பெறுவதற்கு என்ன காரணம் உலக மக்களுக்கு இன்றைக்கு அன்னையாக இருந்து வழிநடத்துகிற நமது அன்பு தாய் மரியாள் அவளை பெற்றெடுத்த அன்பு தாய் ஆகவே இந்த மரியாள் அன்னை மரியாள் என்ற கனியை வைத்து மரத்தை அறிகின்றோம் அந்த மரம்தான் அன்னாள் ஆகவே அந்த மரம் எத்தகைய தன்மை கொண்டதாக இருக்கிறதோ அதை அந்த கனியை வைத்து அறிகிறோம் கனி சுவையாக இருக்கிறது அதற்கு காரணம் அந்த மரம் அதை அந்த தன்மைகளை எல்லாம் உள்ளடக்கி அன்னை மரியாளுக்கு பால் ஊட்டிய போதே இதையெல்லாம் ஊட்டி வளர்த்தாள் ஆகவேதான் இன்றைக்கு உலக மக்களுக்கு தெய்வத்தாயாக ஏன் அநாதைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் கைம்பெண்களுக்கும் அவள் அடைக்கலம் தருகிற தாயாக மாறுகிறாள் இதை எங்கிருந்து கற்றாள் என்றால் அன்பு தாய் அன்னாளிடமிருந்து கற்றாள் அன்பர்களே இறைவனை தேடுவதில் இரண்டு வகை உண்டு ஒன்று கடும் தவம் ஜெபம் இதன் வழியாக இறைவனை மனிதகுலம் தேடுகிறது இரண்டாவது அவர்கள் வாழுகிற வாழ்க்கையாலே இறைவனை தன்னிடம் ஈர்த்து கொள்வது
இந்த இரண்டு நிலைகளில் இந்த இரண்டாவது நிலை உன்னதமானது. ஆம் என் அன்பு மக்களே, ஒரு மன்னன், நல்ல மனிதன், மக்களை நேசிக்கிறவன், அவன் எப்போதும் கடவுளுக்கும் இந்த மனிதருக்கும் மதிப்பளிக்கக்கூடியவர். அந்த மன்னன் ஒரு நாள் கனவு காண்கிறார். அந்த கனவிலே வானதூதர் மன்னர் உறங்குகின்ற அறைக்குள் நுழைகிறார். அந்த அறையில் நுழைந்து அங்கே ஒரு நாற்காலி, அந்த நாற்காலியில் அமர்ந்து அவருக்கு முன்னால் இருந்த மேசையில் ஏதோ எழுத துவங்குகிறார். மன்னர் கேட்கிறார், வானதூதரே என்ன எழுதுகிறீர்கள் என்று கேட்க அவர் சொல்லுகிறார், வானதூதர் பதில் சொல்லுகிறார், யாரெல்லாம் இறைவனை தேடுகிறார்களோ அவருடைய பெயர் பட்டியலை நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல மன்னனுக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன? அதில் என் பெயர் இருக்கிறதா வானதூதரே என்று கேட்க வானதூதர் பதில் சொல்கிறார், உங்கள் பெயர் இல்லை. உடனே கொஞ்சம் வருத்தம். யாருக்கு? மன்னனுக்கு. நாட்கள் செல்லுகிறது அன்பர்களே. மீண்டும் அதே போல ஒரு கனவு. வானதூதர் வருகிறார், நாற்காலியில் அமர்ந்து அங்கிருந்த மேசையில் ஏதோ ஒன்றை எழுதி கொண்டிருக்கிறார். இப்போது மன்னன் கேட்கிறார், மீண்டும் இப்போது என்ன எழுதுகிறீர் என்று கேட்க, இப்போது யாரையெல்லாம் கடவுள் தேடுகிறாரோ அவருடைய பட்டியலை எழுதி கொண்டிருக்கிறேன், தயார் செய்து கொண்டிருக்கிறேன். மன்னன் மீண்டுமாய், அதில் என் பேர் இருக்கா? உங்கள் பெயர்தான் முதல் பெயர் என்று சொல்லி முடிக்கிறார். அன்பர்களே, இறைவனை அண்டி செல்வதில் இந்த இரண்டு உயர்நிலைகள் உண்டு. என்னை பொறுத்தளவிலே அன்னை மரியாளை மீட்பின் கருவியாக ஆண்டவர் தேர்வு செய்தார் என்றால் அது அந்த தாயை வைத்துத்தான் அதை தேர்வு செய்திருப்பார் என்று எண்ண முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பெண்மணி தாய், ஆகவே இவளுடைய பண்புகள் உயர்ந்து காண்கிறதே. என்ன பண்புகள்? படைத்தவனை நம்புவது, படைத்தவன் உடன் இருக்கிறான் என்று உறுதியாக ஏற்றுக்கொள்வது, அந்த படைத்தவனின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் தன்னை ஒப்படைப்பது. இதைத்தான் செய்திருக்க வேண்டும். யாரு? அன்னை சுவக்கீன். நாம் சந்தனத்தாயே என்று மனமார அழைக்கிறோமே, அந்த தாய் செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவள் ஆபிரகாமின் வாரிசு. அன்னாலும் சுவக்கீனும் ஆபிரகாமின் வழித்தோன்றர்கள். ஆபிரகாமுக்கு இருந்த நம்பிக்கை இவர்களுக்கும் இருந்திருக்க வேண்டும், இருந்தது. அதனால் தான் பெற்றெடுத்த குழந்தையை முற்றிலும் புனிதமாக பெற்றெடுக்கிறாள். நாமே அமலோற்பவம் என்று அன்னை சொன்னாலே, அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு பிறப்பு அன்னையின் பிறப்பு என்றால், அந்த பிறப்புக்கு அடித்தளம் அண்ணா, தாய் அன்னாள். ஆகவே இப்படிப்பட்ட உயர்நிலைக்கு அவர் உயர்த்தப்பட்டதற்கு காரணம், நான் குறிப்பிட்டதை போல, கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை, கடவுளின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் தன் வாழ்க்கையை ஒப்படைத்தது. இதுதான் கடவுளால் இந்த தாயை உயர்த்துவதற்கு அடித்தளமாக இருந்தது. என் அன்பு மக்களே, இந்த வாரிசிலே பார்க்கிறோம், ஆபிரகாம் எங்கே போக வேண்டும் என்று அறியாதிருந்தும் புறப்பட்டு போனார். தொடக்க நூல் 12:1 வாசிப்போமானால் அது தெரிகிறது, நான் காட்டுகின்ற இடத்திற்கு போனார். பாருங்க எவ்வளவு நம்பிக்கையோட போறார். எங்கு போவதென்று அறியாதிருந்தும்
அவர் புறப்பட்டு போனார். அதே போல தன் மனைவி சாராளுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொன்னபோதும் நம்பினார். இந்த இரண்டு நிலைகளிலே எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 11 பதினோராவது வசனத்தில் நாம் படித்தறிவோம் என்னன்னா, இதை ஏன் ஆபிரகாம் செய்தார் என்றால் சொன்னவர் நம்பிக்கைக்குரியவர். பிரைஸ் தி லார்ட். சொன்னவர் நம்பிக்கைக்குரியவர், ஆகவே புறப்பட்டு போனார். அதை போலதான் அண்ணாளும் சுபக்கீனும் கடவுளை முழுக்க நம்பினார்கள். பிள்ளை இல்லையே என்று ஏங்கினார்கள். அந்த நாள் அங்கே அண்ணாள் வயிற்றில் அன்னை மரியாள் உற்பவமானாள். அந்த நிகழ்ச்சியை போன ஆண்டை நான் குறிப்பிட்டேன், உண்மை. ஆகவே முற்றிலும் கடவுளுடைய திட்டத்தில் ஒரு புனிதமான ஒரு மகளாக உற்பவிக்கிறாள் என்றால், அதை தேர்வு செய்வதற்கு அது யார் வழியாக நடக்க வேண்டும் என்பதிலே கடவுள் திட்டவட்டமாக தெளிவாக இருந்தார். அதுதான் அன்னாள். ஆகவே புனிதமான வாழ்வு, கடவுள் மீது கொண்ட நம்பிக்கை, கடவுளை மட்டுமே நம்பியது, அதுதான் இத்தகைய உயர்நிலையை சந்தனத்தாய்க்கு தந்து ஆசீர்வதித்தார் கடவுள். ஆகவே பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் பெருமைப்பட்டு செல்வோம், சந்தனத்தாயே உம்மை போற்றுகிறோம், சந்தனத்தாயே உம்மை போற்றுகிறோம், சந்தனத்தாயே உம்மை போற்றுகிறோம். ஆமே. அன்பு மக்களே, நாம் அவருடைய பிள்ளைகள். சொல்லப்போனா நமக்கு பாட்டி யாரு? அண்ணாள் யாரு? நமக்கு பாட்டி. இன்னைக்கு பாட்டியா இருந்தாலும் தாய் தாய் தானே. ஆகவே இந்த தாயின் வழியாக விண்ணப்பிக்கிற விண்ணப்பங்கள் எளிதாக எங்கு போய் சேருகிறது? ஆண்டவரிடத்தில் போய் சேரு. நமக்கு காரியம் ஆகணும்னா எங்க இருந்து போறோம்? அம்மா வழியா பெட்டிஷன் இல்லையா? அப்பா கொஞ்சம் அரட்டுவார், ஏய் போடா அப்படிம்பாரு. அவனுக்கு தெரியும் இது எங்கிருந்து வந்தா தடை இல்லாமல் இது கிடைக்கும்னு தெரியும். அம்மா கிட்ட போய் மெதுவாக காதில் போட்டுட்டா போதும், நீ போடா நான் பார்த்துக்கிறேன். பாருங்க என்ன சொல்கிறோங்க, நீ போடா பார்த்துக்கிறேன். அதை போல இந்த தாய் உங்களுடைய கூக்குரலையெல்லாம் கேட்டு இறைவனிடத்தில் எடுத்து செல்கிறாள். இறைவன் இவரை உயர்வாக வைத்திருப்பதால், இறைவனுக்கு நெருக்கமாக வைத்திருப்பதால், கடவுள் இவர் வழியாக அனைத்து அருள் வளங்களையும் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிறார். இங்கே முன்னுரையில் குறிப்பிட்டதைப் போல அந்த பெண்மணி பரமக்குடியில் இருக்கிற அந்த வேலை மீண்டும் இங்கே அருகாமையில் கிடைக்க வேண்டும். தாயே, என்னால் அலைய முடியாதே என்று சொன்ன போதும் மகளுடைய தேவையை கருதி உதவியல்ல அல்லவா இல்லையா? புள்ள சிரமப்படக்கூடாதுங்கிறதுல சந்தனத்தாய் ரொம்ப தெளிவாக இருக்கிறா. இதை விட நமக்கு என்ன குடிப்பினை வேண்டும் சொல்லுங்க? இதை விட என்ன பாக்கியம் நமக்கு வேண்டும் சொல்லுங்க? ஆகவே எந்த நிலையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், இந்த சந்தனத்தாயை நம்பிக்கைக்குரிய தாயாக நாம் ஏற்று இன்றைக்கு இவ்வளவு திரளாக, ஏன் இந்த ஆலயத்தை நோக்கி எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகிறார்களே, அந்த ஈர்ப்பெல்லாம் இதனால் என்றால் இந்த சந்தனத்தாயின் கடவுளின் நம்பிக்கையும் அந்த கடவுளின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் தன்னை ஒப்புவித்து பிள்ளைகளின் அழுகுறையெல்லாம் வேண்டலையெல்லாம் கேட்டு தருகிற தாயாக இருக்கிறாள். ஆம் என் அன்பு மக்களே, அநாதைகளையும் கைவிடப்பட்டோர்களையும் அவர் கொஞ்சம் கூட விலக்குவதில்லை, ஒதுக்குவதில்லை. இவர்களுக்குத்தான் முதலிடம். யாரெல்லாம் எனக்கு ஆதரவில்லையே, நான் தனிமையாக இருக்கிறேனே என்று சொல்லுகிற போது அவர்களை, அவர்களுக்கான தேவையை உணர்ந்து முதலிலே யாரை சந்திக்கிறார், யாருக்கு உதவுகிறாள்? யாருமில்லா அநாதைகள், யாரும் எல்லோராலும் கைவிடப்பட்டவர்கள், இவர்களைத்தான் மிக நெருக்கமாக சந்தித்து அவருடைய தேவையை நிறைவு செய்கிறார்.
Agave, Nambikayodu, Vendudalodu, Nandri Unarvodu, Vandirukkira, En Anbu Makkale, Indha Sandana Thaayai Thedi Vandirukkirgale, Neengal Verum Kaiyarai Pogamattirgal. Kandippaga. Yenadil, Kadavulukku Nerukkamaga Irukkira Oru Anbu Thaai Allava. Agave, Kadavulam Irundhu Namakku Thevaiyana Valangalai, Varangalai Thandhu, Nichayamaga Aasirvadippar. இங்கிலாந்தில் நான் படித்துக் கொண்டிருந்த சமயத்திலே ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. போலந்து தேசத்தில் போர் நடந்தது. அந்த போரினால் தன் தாயை இழக்கிறாள் இந்த சிறுமி. நண்பர்களோடு உறவினர்களோடு இங்கிலாந்து வந்து சேர்கிறாள் தஞ்சமாக. அங்கே ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய அந்த திருவுருவத்துக்கு முன்னால் நின்று மெழுகுதிரி கொளுத்தி வைத்து விட்டு அழுவாள். அம்மா என்னை அனாதை ஆக்கிட்டீங்களே, ஏமா எனக்கு எந்த நிலை என்று அழுவாள். இது தொடர்ந்து நடந்தது. ஒரு நாள் இந்த அன்பு மகள் மெழுகுதிரி கொளுத்தி வைத்து விட்டு அழத் துவங்கினாள். அப்போது ஒரு குரல் ஒலித்தது. சுற்றும் பார்க்கிறாள், யாரும் இல்லை. இரண்டாவது முறையாக அந்த குரல் வருகிறது. எங்கிருந்து வருகிறது என்று அறிந்த போது அது அந்த மாதாவின் சுரூபத்திலிருந்து தான் வருகிறது என்று கண்டுகொண்டாள். அடுத்து மூன்றாவது முறையாக அந்த குரலை கேட்டாள். அன்னையின் திருவுருவத்தில் இருக்கிற அந்த திருவுருவத்தில் அவளுடைய வாய் மலர்ந்து இந்த செய்தியை சொல்கிறாள். என்ன செய்தி? மகளே, கலங்காதே. நான் அம்மா இல்லையா? உன்னை நான் பார்த்துக்கிற மாட்டேன்னா? இனிமேல் உன்னோட தான் நான் இருப்பேன். பயப்படாத மகளே என்று சொல்லி. என் அன்பு மக்களே, அந்த மகளை, யாரு இந்த செய்தியை கேட்டாலே அந்த மகளை நான் சந்தித்திருக்கிறேன். ஒவ்வொரு நாள் காலை திருப்பலிக்கும் கம்மை ஊனிக்கிட்டு அந்த அம்மா வயதானவள். அப்போதே 83 வயது அவளுக்கு. தனியாக வருவாள். ஆலயத்துக்கு நுழைந்தவுடனே நான் திருப்பலிக்கு தயாராகி கொண்டிருப்பேன். குட் மார்னிங் மை சன் அப்படிம்பா. காலை வணக்கம் மகனே அப்படிம்பா. நானும் குட் மார்னிங் மாம் அப்படிம்பா. அப்படின்னா என்ன? காலை வணக்கம் தாயே. அப்போ தான் இவ்வளவு மகிழ்ச்சியாக இந்த வயசில் இருக்கிறாங்களே, ஏம்மா இதுக்கு என்னம்மா காரணம்னு கேட்டப்போ தான் வீட்டில் கூப்பிட்டு போய் இந்த செய்தியை சொன்னாங்க. அதில் என்னென்னா, ரெண்டு பேர் உட்காந்துருக்குறோம். இதில் ஒரு அலங்கரிக்கப்பட்ட அறக்காளி, அதில் என்னையும் உட்கார சொல்ல அவங்களும் உட்காரலை. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எனக்கு ஒரு என்ன, எப்படியாவது இந்த சேர் யாருக்குன்னு கேட்கணும், இது எங்கே ஏன் இருக்குன்னு. அப்போ நான் கேட்டேன், இந்த சேரில் நானும் நீங்களும் உட்காரலை, இது தனியாக இருக்குதே, யாருக்கு? இது என் அம்மாவுக்கு. யாரு? தேவதாய்க்கு. எனக்கு தெரியுமா, அந்த நாற்காலியில் அமர்ந்து தன்னோடு பேசுவான். ஆகவே அன்றையிலிருந்து இன்று வரை நான் தனியாக இல்லை, என் தாயுடன் இருக்கிறாள். அவளுடைய பராமரிப்பு இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. அவள் தரும் மகிழ்ச்சி தான் இன்றைக்கு நான் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்று சொன்னபோது அப்படியே மெய் செலுத்து போனேன். இப்போ உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. நடந்து முடிந்து 10 ஆண்டுகள் ஆகிறது. அன்பு மக்களே, சந்தனத்தாய் உங்களை கைவிட மாட்டார். அவள் ஆண்டவனிடமிருந்து பெறுகிற அருள் வழங்களை நமக்கு பெற்று தருவாள். ஆனா ஒன்னே ஒண்ணு, நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க அம்மா, அதை கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? இல்லை, அவங்க நம்ம நெருங்கி போய் கேட்ட உடனே கேட்டதெல்லாம் தர்றாங்க. ஆனா நாம எப்படி இருக்கணும்னு அம்மா விரும்புகிறாங்க தெரியுமா? தெரியுமா? நான் ஒரு பாடல் பாடினா இல்லையா, என்ன பாட்டு? தாயின் மடிதான். அதில் சரணம் என்ன சொல்லுகிறது அந்த பாடலில் என்றால், பிள்ளை என்றும் வாழ நல்லதை எல்லாம் தருவார். பிள்ளை என்றும் வாழ நல்லதை எல்லாம் தருவாள். அவள் உள்ளம் என்றும் மகிழ உண்மையின் வழியில் நாம் நடப்போம்.
புரியுதா? நம்ம என்ன பண்ணணும்? அந்த தாயினுடைய உண்மை பிள்ளைகளா கடவுளுக்கு பயந்து நேர்மையோடு வாழணும். அப்போ தாய் மட்டுமல்ல, தாயோடு தெய்வமும் துணைக்கு வருவார்கள். வருவாங்களா இல்லையா? நம்ம எப்படி வாழணும்? அவள் உள்ளம் என்றும் மகிழ உண்மையின் வழியில் நாம் நடப்போம். செய்வீங்களா? செஞ்சிருவீங்களா? உறுதியா? எல்லாரும் கை தூக்கி சொல்லுங்க. உண்மையோடு வாழ்வோ, நேர்மையோடு வாழ்வோ, சந்தனத்தாய் விரும்புகின்ற வாழ்வை வாழ்ந்து சான்று பகர்வோ. இந்த உறுதிப்பாடு உங்களை இயக்குகிற சக்தியாக மாற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். கடைசியா என்னுடைய விருப்பமெல்லாம் என்னன்னா, அம்மாவை புகழ்கிறோம், அதை போல இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். பாருங்க, கண்ணதாசன் இயேசு காவியம் எழுதியிருக்கிறார். அப்போது அங்கிருக்கிற அந்த கலைக்காவிரி இயக்குற தந்தை ஜார்ஜ் மாதா மேல ஒரு பாட்டு எழுதி அப்படின்னு கேட்கிற கண்ணதாசன் எழுதிய பாடல் என்ன தெரியுமா? ஒவ்வொரு வீட்டினிலும் உன் போல தாயும், ஒவ்வொரு தாத்தும் அவர் போல சேயும், ஒவ்வொரு வீட்டினிலும் உன் போல தாயும், ஒவ்வொரு தாயிடத்தும் அவர் போல சேயும், வந்து பிறந்து விட்டால் துன்பங்களேது மாறா நீ செல்லு மகன் தூதானே அருள் வெள்ளமே அன்னை மேலிருக்கோலமே மாறால் உலகம் எங்கும் உயிர்ந்ததே மாதா அருள் வெள்ளமே. ஒவ்வொரு வீட்டினிலும் உன் போல தாயும், ஒவ்வொரு தாயத்தும் அவர் போல செய்யும், வந்து பிறந்து விட்டாள் ஏது மாதா சந்தன மாதா நீ செல்லு உன் மகளிடம் தூது, உன் பேரனிடம் தூது போ என்று யாரை வழியனுப்பி வைப்போம்? ஆமாம், போயிட்டு வருவாங்க. புரியுதா? போய் செய்தியை சொல்லிட்டு திரும்ப நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து கொடுப்பார். எந்த ஆசீர்வாதங்கள்? கடவுளின் ஆசீர்வாதங்கள். கிடைக்குமா கிடைக்காதா? நம்புறீங்களா? நம்புங்க, நடக்கும். நட்டவன் தண்ணீர் பாய்ச்சுவான், படைத்தவன் காப்பான். மனமார நம்புங்க. கடவுளை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். எல்லோரும் அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கடவுளை நம்பிடுவோம், அவர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஆமென்.